வெல்கம் டு 5 மினிட் ரேடியோஸ். வூலி மேமோத்ஸ் பூமியில வாழ்ந்து வந்த மிகப்பெரிய உயிரினங்கள்ல ஒண்ணு. சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே இவை பூமியில நடமாடிட்டு இருந்ததா குறிப்பிடுறாங்க. அதுவும் குறிப்பா பிரமிடுகள் கட்டப்படுற காலத்திலேயே கூட இவை பூமியில வாழ்ந்து வந்திருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட மேமத்ஸ் 1000 வருடங்களுக்கு முன்னாடி முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. அதற்கான காரணங்கள் என்னன்றதையும் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியா தேடிட்டு வர்றாங்க. அதை பத்தின சில தகவல்கள் தான், அதாவது அந்த உள்ளி மேமத்ஸ் ஏன் அழிஞ்சு போச்சுன்றதுக்கான காரணங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல டைனோசர்களுக்கு பிறகு வாழ்ந்த மிகப்பெரிய நிலவாழ் உயிரினங்கள்ல இந்த உள்ளி மேமோத் முக்கியமான இடத்துல இருக்கு. மற்ற எந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் அடிமலை விடவும் இந்த உள்ளி மேமத்தை தான் மனிதர்கள் அதிகமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உள்ளி மேமத் பத்தின ஃபாசில்ஸ் ரொம்ப அதிகமாவே கண்டறியப்பட்டிருக்கு. இதனாலேயே கூட இந்த மேமத் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அப்படி தெரிய வந்த விஷயங்களை வச்சு நிறையவே ஆராய்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு ஆராய்ச்சி தான் இவை எப்படி அழிந்து போச்சுன்றதுக்கான தேடலும். பல லட்சம் ஆண்டுகளா வாழ்ந்து வந்த இந்த உள்ளி மேமத் சுமாரா 20,000 வருடங்களுக்கு முன்னாடி இதோட அழிவுன்றது ஆரம்பிச்சிருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. படிப்படியா அது அதிகமாகி அதிகமாகி 4,000 வருடங்களுக்கு முன்னாடி இது ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. அதாவது எகிப்துல பிரமிடுகள் கட்டப்பட்ட காலத்திலேயே கூட மேமத்ஸ் இந்த பூமியில வாழ்ந்து வந்திருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. இவற்றோட அழிவிற்கு 1-2 காரணங்கள் இல்ல, பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது என்னன்னதை பத்தி இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த மேமத்ஸ் இறந்து போனதுக்கு முதல் மற்றும் முக்கியமான காரணம் என்னன்னா அவற்றில் ஏற்பட்ட ஜெனோமிக் மெல்ட்டவுன் தான் முக்கியமான காரணமாக குறிப்பிடுறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது ஐஸ் ஏஜ் முடிவுக்கு வந்தப்பவே மேமத்ஸோட பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அங்கொன்னும் இங்கொன்னுமா சின்ன சின்ன குழுக்களை தான் மேமத்ஸ் வாழ்ந்து வந்திருக்கு. அப்படி வாழ்ந்து வந்த மேமத்ஸ் கிட்ட ஒரு ஜீன் டைவர்சிட்டி இல்லாததால தொடர்ந்து அவற்றுக்குள்ளேயே இன்பிரீடிங் நடக்கும்போது, அதாவது ஒரே குழுவை சேர்ந்த ஆண் பெண் யானைகள் சேரும்போது அவற்றின் மூலமா உண்டான பாப்புலேஷன்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. அந்த மாற்றங்கள் அவற்றில எதிர்மறையா மிகப்பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தினதா குறிப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு மேமத்ஸ் கடைசியா வாழ்ந்ததா குறிப்பிடப்படுற ராங்கல் ஐலாண்ட்ல இருந்து கிடைச்ச சாம்பிள்ஸை வச்சு பார்க்கும்போது அவற்றோட ஜீன்ல மிகப்பெரிய அளவுக்கான மாற்றங்கள் நடந்திருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அது எல்லாமே நெகட்டிவ் சைட்ல இருந்தது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நடந்த ஆராய்ச்சியில அவை உயிர் வாழ்வதற்கு தேவையான பல்வேறு சென்ஸையும் அவை இந்த ஜீன் மியூட்டேஷன் காரணமா இழந்து போயிருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க. அவற்றோட ஒரு முக்கியமான பண்பா பார்க்கப்படுற நுகர்தல்ன்ற ஒரு விஷயத்தையே அவை இழந்து போயிருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி கட்டத்துல வாழ்ந்த அந்த மேமத்ஸ் ரொம்பவே வீக்கா இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இந்த ஜெனோமிக் மெல்டவுன்றது இந்த மேமத்ஸோட அழிவிற்கு ஒரு முக்கியமான காரணமா குறிப்பிடலாம். அடுத்த காரணம் குளோபல் வார்மிங். ஐஸ் ஏஜ் முடிவடைந்ததுக்கு அப்புறமா குளோபல் வார்மிங்னால உலகத்துல பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்ட மாறுதல்கள் மேமத்ஸ் வாழக்கூடிய அந்த நேச்சுரல் ஹேபிட்டட்டோட அளவை மிகப்பெரிய அளவுல சுருக்குனதா குறிப்பிடுறாங்க. அப்படி அவை வாழ தேவையான இயற்கை சூழ்நிலைகள் ரொம்பவே சுருங்கி போனதன் காரணமா அவை கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி தள்ளப்பட்டிருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. இவை 2வது காரணம். அடுத்த காரணம் ஹண்டிங். மேமத்ஸ் வாழ்ந்த காலத்துல தான் மனிதர்கள், அதுவும் மாடர்ன் ஹியூமன்ஸ் தோன்றி வளர ஆரம்பிச்சாங்க. அப்படி வளரும் போது அவங்களோட உணவுக்காகவும் தோலுக்காகவும் இந்த மேமத்ஸ வேட்டையாடி இருக்காங்க. இப்படி வேட்டையாடியதன் காரணமாகவும் மேமத்ஸோட எண்ணிக்கை குறைந்ததா குறிப்பிடுறாங்க. இது ஒரு முக்கிய காரணம் கிடையாது, பட் ஸ்டில் ஹியூமன் ஹண்டிங்கும் இந்த மேமத்ஸோட எக்ஸ்டிங்ஷனுக்கு ஒரு காரணமா இருக்கலான்னு குறிப்பிடுறாங்க. இது 3வது காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மேமத் ஃபாசில்ஸ் எல்லாமே மேக்சிமம் ஆண் யானைகளோடதா தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா அவை எல்லாமே தனியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா மேமத்ஸ்லயே ஆண் வகைகள் தனியா சுற்றித் திரிவதில் ரொம்பவே விருப்பம் கொண்டிருந்ததாகவும் அதனால ஒரு சில இடங்கள்ல இயற்கையா அவற்றுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பத்தி தெரியாம போனதாலையும் நிறையவே மேமத்ஸ் இறந்து போனதா குறிப்பிடுறாங்க. ஆனா பெண் மேமத்ஸ் அப்படி இல்ல, அவை ஒரு கூட்டமா வாழக்கூடியவை. அதுல ஒரு வயசான பெண் யானை தான் அந்த கூட்டத்தையே வழி நடத்திக்கிட்டு போகும். அப்படி போகும்போது எங்கெங்கெல்லாம் அவற்றுக்கு இயற்கையான ஆபத்துகள் இருக்கோ அதெல்லாம் அந்த பெண் யானைக்கு தெரிஞ்சிருக்குன்றதால அந்த பகுதிகளை விடுத்து வேறு பகுதிகள் மூலமா அவற்றை ரொம்பவே பத்திரமா பயணிக்க வைக்கும்.
அதுவே இப்படி தனியா பிரிஞ்சு வர்ற ஆண் மேமத்ஸுக்கு தெரியாததால தான் நிறைய மேமத்ஸ் இறந்து போனதாகவும் குறிப்பிடுறாங்க. இது கூட ஒரு காரணம் தான். இப்படி இந்த மேமத்ஸோட அழிவுக்கு பின்னாடி நிறையவே காரணங்கள் சொல்லப்பட்டு வருது. இருந்தாலும் இதோட அழிவை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் வருது. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல இந்த மேமத்ஸ மறுபடியும் உயிரோட கொண்டு வருவதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருது. இன்னும் சொல்ல போனா ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ்லயே மேமத்ஸ மறுபடியும் உயிரோட கொண்டு வருவதில் தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வமும் காட்டிட்டு வர்றாங்க. இந்த ஆராய்ச்சின்றது பல வருடங்களாவே நடந்து வருது. மேபி இன்னும் சில வருடங்கள்ல இந்த ஆராய்ச்சிகள்ன்றது முடிவடைஞ்சு உண்மையாவே மேமத்தை ரிசரக்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இதுதான் பூமியில ஒரு காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினமா பார்க்கப்படுற மேமத்ஸ் அழிந்ததற்கு பின்னாடி இருக்க காரணங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.